அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தக்காளி கடையில், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி கடையில், இது வந்து வெந்தய சோறு, ஒயிட் ரைஸ், சப்பாத்திக்கெலாம் வந்துட்டு ஒரு ஆப்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடையில் செய்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ரெண்டு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது எல்லா இப்போ கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளானது தான். சின்ன தக்காளி மாதிரி எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில் ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி இந்த மாதிரி ரெண்டாக நாளாக கீறி நம்ம இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி. ஸோ போட்டாச்சு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்துதான் மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் நம்ம வர மிளகாயில் தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் கூடவே இதில் விளக்கெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி வந்து இந்த தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும், ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நாலு விசில் வச்சுருங்க. விசில் வந்ததும் நம்ம இந்த தாளிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு சைஸ் வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து குக்கர் வந்து இப்போ நமக்கு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வெந்துருச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை மட்டும் தனியாக இருத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா நம்ம கடைஞ்சிக்க போகிறோம். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த காய்கறியோட. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒன்றா நல்லா மத்து வச்சு நல்லா கடையணும். எல்லாம் ஒன்றா நல்லா கடைஞ்சி வர வர வரைக்கும், நல்லா ஒன்று சேர்ற வரைக்கும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம கடைஞ்சி முடித்தாச்சு. இந்த தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து கடையிறப்ப உங்களுக்கு வந்து திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து எடுத்து வச்ச தண்ணி அதில் கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதில் கலந்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். எண்ணெய் சூடானதும் நம்ம அந்த கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம். அடுத்ததான் கருவேப்பிலையும் போட்டாச்சு, காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு, கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு குழம்பு தூக்கி நம்ம இதில் ஊற்றிட போகிறோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் சப்பாத்திக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்டான சிம்பிளான குழம்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.